up the sailor is a fictional mariner and the hero of a story cycle of Middle Eastern region. அதாவது இந்த நம்மளோட ஹீரோ யாரு சிந்த்பாத், அவர் வந்து ஒரு செயிலர். செயிலர்ன்றது கப்பலோட்டிய மாலுமின்னு சொல்லுவோம். ஃபிக்ஷனல் மேரினர்னா கற்பனை கதாபாத்திரம், ஃபிக்ஷனல் மேரினர். அண்ட் த ஹீரோ ஆஃப் அ ஸ்டோரி சைக்கிள், நம்மளுடைய கதையோட கதாநாயகன் யார்? சிந்த்பாத். அவர் யார்? ஒரு செயிலர். செயிலர்னா கப்பலோட்டிய மாலுமி, ஒரு கற்பனையான ஒரு மாலுமி. ஆஃப் மிடில் ஈஸ்டர்ன் ஆரிஜின், மத்திய கிழக்கு பகுதியோட ஒரு கதாநாயகன். He is described as a man from Baghdad during the early Abbasid Caliphate, 8th and 9th century. அதாவது 8th இல்லை 9th செஞ்சுரியில் வந்து ஆண்டு வந்து அபாசிட் கேலிஃபேட் அப்படின்ற ஒரு அரசர் வாழ்ந்த காலத்தில் இவர் பாக்தாட் அப்படின்ற ஒரு நகரத்தில் வாழ்ந்ததா இந்த கதையில் சொல்கிறாங்க. In the course of 7 voyages throughout the seas east of Africa and south of Asia. அதாவது அவர் எத்தனை வாயேஜ் போயிருக்காரு? 7 வாயேஜஸ், 7 தடவை கடற்பயணம் பண்ணியிருக்காரு. அதுவும் எங்கேனா த்ரூ அவுட் த சீஸ், ஈஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவோட கிழக்கு பகுதியிலையும் ஏஷியாவோட தெற்கு பகுதியிலும் ஒரு 7 முறை வந்து கடற்பயணத்தை போயிருக்கார், கடற்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஹி ஹாஸ் அ ஃபண்டாஸ்டிக் அட்வென்ச்சர்ஸ், நிறைய அப்படியே கற்பனையெல்லாம் வந்து அதிகமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது இப்படி இருந்தது, மான்ஸ்டர் வந்தது, அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபண்டாஸ்டிக் அட்வென்ச்சர்ஸ் இன் மேஜிக்கல் ரியல்ம்ஸ், என்கவுண்டரிங் மான்ஸ்டர்ஸ் அண்ட் விட்னஸிங் சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா. அதாவது நிறைய மந்திர அரசர்கள்லாம் வாழ்ந்த தீவில் வந்து போயிட்டு பார்த்த மாதிரியும், அரக்கர்கள்லாம் இருக்கிற மாதிரி நிறைய அவர் ஒரு ரொம்ப தீரச்செயல், அதாவது தைரியமாக போயிட்டு நின்று அவங்கள பயப்படாமல் வந்து சண்டை போட்ட அந்த மாதிரி ஒரு தீரச்செயல்கள்லாம் புரிஞ்சதாகவும், அண்ட் விட்னஸிங் சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா, அதாவது இயற்கைக்கு மாறுபட்ட நிகழ்வுகளெல்லாம் வந்து அவரை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா, ஃபினாமினா இஸ் ஈவென்ட்ஸ், அதாவது நிகழ்வுகள், ஈவென்ட்ஸ், ஃபினாமினா ஈவென்ட்ஸ், நிகழ்வுகள்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பார்த்ததா. இது இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் த ரிச் சிந்த்பாத் டிஸ்கிரைப்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வாயேஜ் டு த புவர் சிந்த்பாத் போர்ட்டர், ஹூ இஸ் அ போர்ட்டர். இந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் இல்லையா, இது 7 வாயேஜஸில் 7 கடற்பயணத்தில் ஒரு கடற்பயணம், ஃபஸ்ட்டு கடற்பயணத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாயேஜ் அதாவது இது எக்ஸ்ட்ராக்ட்னும் போது ஒரு சிறிய பகுதியை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரிச் சிந்த்பாத், ஒரு பணக்கார சிந்த்பாத் வந்து தன்னுடைய ஃபஸ்ட் வாயேஜ் முதற் கடற்பயணத்தை ஒரு ஏழை சிந்த்பாத், அதாவது போர்ட்டர், போர்ட்டர்னா வந்து சுமை தூக்குபவர். இந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கலாம், இல்லை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கலாம். நீங்கள் நம்ம வந்து லக்கேஜ் எல்லாம் நிறைய வச்சுருந்தோன்னா அவங்க வந்து தன் அந்த மூட்டைகள்லாம் வந்து தலைமையில் வச்சு கையிலையும் தூக்கிட்டு, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவாங்களே, அவங்கள தன்னுடைய ஃபஸ்ட் வாயேஜ் முதற் கடற்பயணத்தை ஒரு ஏழை சிந்த்பாத், அதாவது போர்ட்டர், போர்ட்டர்னா வந்து சுமை தூக்குபவர். இந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கலாம், இல்லை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கலாம். நீங்கள் நம்ம வந்து லக்கேஜ் எல்லாம் நிறைய வச்சுருந்தோன்னா அவங்க வந்து தன் அந்த மூட்டைகள்லாம் வந்து தலைமையில் வச்சு கையிலையும் தூக்கிட்டு, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவாங்களே, அவங்கள தான் போர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஹூ கேரிஸ் த லக்கேஜஸ், அவங்கள போர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏழை சிந்த்பாத் கிட்ட அந்த பணக்கார சிந்த்பாத் வந்து தன்னோட ஃபஸ்ட் வாயேஜ் முதற் கடற்பயணத்தை பற்றி பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. மை ஃபாதர் வாஸ் எ ரிச் மர்ச்சன்ட், என்னோட அதாவது அந்த பணக்கார சிந்த்பாத் வந்து இப்போ வந்து தன்னுடைய ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட அப்பா வந்து பெரிய வியாபாரி, ரிச் மர்ச்சன்ட், மர்ச்சன்ட்ன்றது வியாபாரி. வென் ஹீ டைட் ஐ வாஸ் ஸ்டில் யங், அவர் இறந்தப்போ நான் ரொம்ப சின்ன பையன். ஹி லெஃப்ட் பிஹைண்ட் அ பிக் வெல்த், அவர் வந்து இறந்தாலும் எனக்கு வந்து நிறைய சொத்தை வந்து விட்டுட்டு போனார். ஹவவர் ஐ வாஸ் அன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு தாட்லெஸ் யூத் அண்ட் ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் வெல்த்தி ஃபூலிஷ்லி. எனக்கு வந்து அப்போ வந்து ஸோ நான் வந்து எனக்கு அனுபவம் இல்லாததுனால என்னோட அந்த குழந்தை பருவம், குழந்தைக்கு அடுத்ததும் அந்த யூத்தில் வந்து யங் ஏஜில் வந்து எனக்கு அனுபவம் இல்லாததுனால எல்லா சொத்தையும் நான் முட்டாள்தனமாக அழிச்சிட்டேன். I return to my senses only after the loss of all the wealth. அதாவது தன்னோட சொத்தை இழந்த பிறகு தான் அதை வந்து உணர்ந்தார். ஐயையோ என்னடா இது, நம்ம வந்து புத்தி கெட்டுப்போய் எல்லா சொத்தையும் இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி உணர்ந்தாரே. I decided to sail for the Persian Gulf with some goods. நான் வந்து இந்த மாதிரி பெர்ஷியன் கல்ஃப் அப்படின்னா இந்த வளைகுடா நாடுகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெர்ஷியாவில் அதுக்கு வந்து நான் கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போயிட்டு வாணிகம் பண்ணுவாங்க சொல்லியா, கூட்ஸை வந்து விற்றுட்டு வாங்குறது, ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணார். அவர் குரூப் சேல் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் செல்லிங் த கூட்ஸ், தன்னோட ஒரு குரூப் வந்து, அதாவது அந்த பணக்கார சேர்ந்து பார்த்துருக்காரு இல்லையா, தன்னோட குரூப் வந்து ஒரு கண்ட்ரியிலேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஃபுல்லாக வந்து கூட்ஸ்லாம் விற்க போனாங்க.
ஸோ பொருட்கள்லாம் வந்து விற்க போனாங்க. One day when we were on board, we saw a beautiful small green island. So andha vandu kappalla payana poite irukkumbodhu ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மால் க்ரீன் ஐலாண்ட், பச்சையாக வந்து பச்சை பசையில்னு ஒரு தீவு பார்த்தாங்க. ஜஸ்ட் டு ஹாவ் சம் ஃபன் வி ஆல் காட் டவுன் ஆன் தட் க்ரீன் பேட்ச். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அதை வந்து ஃபன், அதாவது கொஞ்சம் ஒரு மாறுதலாக இருக்கும் இல்லையா, ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே இறங்கி அந்த க்ரீன் பேட்ச் பச்சை பசையில்னு இருக்கிற இடத்துல வந்து இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு.